ஹை காய்ஸ் திரைக்கடல் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி நேரில் என்னோட வணக்கம் நான் உங்கள் 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 ஃப்ரெண்ட் எராம் இன்றைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த டொண்ட்டி ட்வெண்ட்டில் டாப் டென் மியூசிக் டிரைட்ஸ் யார் அப்படின்னு அவங்களோட சம்பளம் என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு படம் வெற்றி அடைய அந்த படத்தோட கதை எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு பின்னணி இசையும் ரொம்ப முக்கியமானதுங்க ஸோ முதல்லலாம் இசைக்காகவே படத்தை போய் பார்ப்பாங்க ஆனால் இப்போது இசையை மையப்படுத்தியே நிறைய படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த வகையில் நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய மியூசிக் டேரக்டர்ஸ் இருக்காங்க அப்படி இருக்க எல்லாரும் சின்ன இசையமைப்பாளரோ இல்லை பெரிய இசையமைப்பாளரோ இல்லைங்க எல்லாருமே குத்து பாட்டுலேருந்து கொலவரி பாட்டு வரைக்கும் பண்ணி தாங்க ஹிட் ஆனாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்துலலாம் ஒரு இசையமைப்பாளர் இசையமைச்சா வேறு எந்த இசையமைப்பாளரோ அந்த இசைக்கு மாட்டாங்க ஆனா இப்போ ட்ரெண்ட் மொத்தமாக மாறிச்சுங்க எல்லா இசையமைப்பாளரும் கலந்து போட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பிரியாணி படத்தில் எது நில் அப்படின்ற பாட்டில் நிறைய இசையமைப்பாளர்கள் ஒன்னே சேர்ந்து பாடியிருப்பாங்க ஸோ இந்த நிலையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபதுல டாப் டென் மியூசிக் டைரக்டர்ஸ் யார் அப்படின்னோ அவங்க என்ன சம்பளம் வாங்குறாங்க அப்படின்றத பற்றி பார்ப்போம் ஸோ நம்ம லிஸ்ட்டில் பத்தாவது இடத்துல இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிப்ரான் இவரு சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் அண்ட் ஒன்பதாவது இடத்துல இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தமிழா ஆதிதாங்க இவருக்கும் சம்பளம் ஐம்பது லட்சங்க அண்ட் எட்டாவது இடத்துல இருக்க நம்ம ஜி பிரகாஷ் அவர்களுக்கு வந்து சம்பளம் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு லட்சம் ஏழாவது இடத்துல இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணன் இவருக்கும் சம்பளம் எழுபத்தஞ்சு லட்சம்ங்க அண்ட் ஆறாவது இடத்துல இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயராஜ் இவருக்கு சம்பளம் எவ்வளவு ஒரு கோடிங்க அண்ட் அஞ்சாவது இடத்துல இருக்கிறது நம்ம டி இவான் இவருக்கு சம்பளம் ஒரு கோடிங்க அண்ட் நாலாவது இடத்துல இருக்கிறது நமக்கு பேவரெட் ஆன யுவன் ராஜா அவர்கள் இவருக்கு சம்பளம் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ஒன்றரை கோடிங்க அண்ட் மூணாவது இடத்துல இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இசை நணி தாங்க இவருக்கு சம்பளம் ஒன்றரை கோடிங்க அண்ட் டாப் செகண்ட்ல இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராக் ஸ்டார் அனிருத்தாங்க இவருக்கு சம்பளம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு கோடிங்க அண்ட் லாஸ்ட் பட் நாட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்ல முதலாதான் இருக்கிறது இசை புயல் இயரகமன் அவர்கள் தாங்க இவரோட சம்பளம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு கோடிங்க ஸோ ஒரு படத்தில் மியூசிக் டைரக்டருக்கு ஹீரோவை விட அதிகமாக சம்பளம் கொடுக்குறாங்கன்னா அப்போ அந்த படத்துக்கு பின்னணி இசை எவ்வளோ முக்கியம் அப்படின்னு இதுலேருந்து தெரிதாங்க ஓகே கைஸ் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு மறக்காமல் கிளியில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிணா கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் அதில் வேறு ஏதாவது வீடியோஸ் போடணும் அப்படின்னு எதாவது சஜஷன் இருந்தால் கிலோ கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராமில் எனக்கு டிஎம் பண்ணுங்க ஓகே கைஸ் நம்ம கிளம்பி டைம் வந்துருச்சு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் அது வரை விடைபெறுவது உங்கள் ஃப்ரெண்டு ராம்